அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆட்டுறியா? காத்திருந்தவன் பொண்டாட்டி நேத்து வந்தவன் லவட்டிட்டு போனது மாதிரி 4 கோடி லவட்டிட்டு போலான்னு பாக்குறியா? மவனை சாவடிச்சிருவேன். ஏய், பணத்தை எங்க வச்சிருக்கிற சொல்றானா? யோ, சொன்னா நம்புங்கயா? நாங்களே வாடகை கூட கட்டுறதுக்கு வக்கலாம வீட்டு காலி பண்ணிடலான் இருக்கோம். லூஸ் மாதிரி எங்க கிட்ட வந்து 4 கோடி இங்க இருக்குன்னு கேக்குறேன். கரெக்டான நேரத்துல வந்துக்கிறோம். எல்லாம் காலி பண்ணி எஸ் ஆயிருப்பாங்க. யோ, இது அந்த காலி இல்லையா? டேய், ஒழுங்கு மரியாதை பணம் எங்க சொல்ல, ஒட்டுமொத்தமா காலி பண்ணிடுவேன். ஏங்க என்னங்க சும்மா பேசுனீங்க? போட்டு போயிடலாங்க. பேசுறேன் அண்ணா. சத்தியமா எங்களுக்கு எதுவுமே தெரியாதுண்ணா. ப்ளீஸ் அண்ணா, எங்களை நம்புங்க. மறந்து போச்சா? 2 நாளைக்கு முன்னாடி ராத்திரி என்ன நடந்துச்சு ஞாபகம் இல்ல? எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? இங்க பாருங்க, அந்த ஆம்புலன்ஸ்ல நாங்க ரெண்டு பேர் கூட போனது உண்மைதான். ஆனா பணத்தை பத்தி எல்லாம் அவன் வந்து சொல்லவே இல்ல. பின்ன சாவர நேரத்துல காதுல வச்சு நல்லா வாசிச்சானா? ஏங்க இவன் பிள்ளை கிட்ட பதில் சொல்ல மாட்டாங்க. நமக்கு எல்லாம் யாருக்குமே இருக்கூடாதுங்க. பெருசே அந்த கத்தி கூட அர்த்தம் போடுறோம். வேணா உனக்கும் எனக்கும் ஒரு டீலு. பணம் எங்க இருக்குன்னு சொன்னா 4 கோடியில 1 கோடி உனக்கு. இந்த மாதிரி அதிர்ஷ்டம் லைஃப்ல எவனுக்கு அடிக்க? 10 நிமிஷம் டைம் எடுத்து நல்லா யோசிங்க. ஓகே